ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஃபெக்ட் சந்திரு. அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் அப்படின்னா என்ன, இதை யூஸ் பண்ணலாமா, இதை மட்டும் வச்சு நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியுமா, இதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த இண்டிகேட்டராக என்ன, இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து தெரியறதில்ல. அண்ட் அதைத்தான் நம்ம வந்து டீட்டெயிலாக இங்கே வந்து பேச போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த இண்டிகேட்டர்னால் என்ன. அண்ட் இண்டிகேட்டருங்கிறது இண்டிகேஷன் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் தான். அண்ட் என்ன ரீசனுக்காக இந்த இடத்துல வந்து நான் சாஃப்ட்வேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, அண்ட் இது வந்து ஒரு ஃபைலாக இருக்கும். இந்த ஃபைலை தான் உங்களோட MT4 ஆர் MT5 அண்ட் இல்லைன்னா உங்களோட ட்ரேடிங், இதில் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து டிஃபால்ட்டாகவே நிறைய இண்டிகேட்டர் வந்து எல்லா இடத்துலையுமே ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரீ அண்ட் பெய்டு ரெண்டுமே இருக்குது. நீங்க ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல பெய்டு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த இண்டிகேட்டர் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடரோட ஒர்க்கை கம்மி பண்றதுக்காக கிரியேட் பண்ணதுதான் இந்த இண்டிகேட்டர். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரேடரோட ஒர்க்கை கம்மி பண்றதுக்காக கிரியேட் பண்ணதான் இந்த இண்டிகேட்டர். அண்ட் இதை வச்சு என்ட்ரி எடுக்கிறதுக்காக யாருமே இந்த இண்டிகேட்டர் வந்து கிரியேட் பண்ணல. ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து இதை ஒரு பிசினஸா எடுத்து நிறைய பேர் என்ட்ரி இண்டிகேட்டர் அப்படின்னே நமக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எடுக்கிற என்ட்ரியை விட ஒரு ப்ரோக்ராம் மூலமா டெவலப் பண்ண எந்த ஒரு இண்டிகேட்டரும் ஒரு ப்ராப்பர் என்ட்ரியை வந்து உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. ஓகேங்களா? இதைத்தான் ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இண்டிகேட்டரை வச்சு மட்டும் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா, அண்ட் ட்ரேடிங் வந்து நம்ம எல்லாருமே ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம், அப்ப எல்லாருமே ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு ட்ரேடர் இருக்கிறாரு, அண்ட் அவர் வந்து மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ஒரு இண்டிகேட்டரை வந்து அவரோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் இல்லைனா ஒரு கான்செப்டுக்கு மட்டும் அவர் வந்து கிரியேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ட்ரெண்ட் லைன் சொல்லி சொல்கிறேன். இப்போ ட்ரெண்ட் லைன் வந்து நிறைய இடத்துல ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் நான் வந்து ஒவ்வொரு டைம் உட்காந்து ஐடென்டிஃபை பண்ணுறதை விட எனக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நான் அதை வந்து வெரிஃபை பண்ணி நான் என்ட்ரி எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணுறாரு. அதை கிரியேட் பண்ணி அவர் லான்ச் பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த இண்டிகேட்டரை நம்மளோட சார்ட்டில் ஆட் பண்ணிட்டோம்னா, எங்கெல்லாம் ட்ரெண்ட் லைன் வருதோ அண்ட் அந்த இடத்துலலாம் அது வந்து ட்ரா பண்ணியே நம்மளுக்கு காமிச்சிடும், இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ட்ரேடர் என்ன பண்ணுவார், ஜஸ்ட் வெரிஃபை மட்டும் பண்ணிட்டு அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது அந்த ட்ரேடரோட ஒர்க். ஓகேங்களா? பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறோம், அந்த இண்டிகேட்டர் வந்து சொல்லுது அப்படிங்கிறத பிளைண்டாக நம்பிட்டு நிறைய பேர் இப்போ என்ட்ரி எடுக்கிறதுக்கு முத கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நான் வந்து எல்லாரையும் மென்ஷன் பண்ணல. இப்போ நிறைய பேர் வந்து இண்டிகேட்டரை ஜஸ்ட் இண்டிகேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணுற ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்ட்ரிக்காக ஒரு இண்டிகேட்டரை வந்து பை பண்ணி அண்ட் அதைத்தான் வச்சு என்ட்ரி எடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ட்ரேடர் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு இண்டிகேட்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த இண்டிகேட்டர் வந்து அவர் வந்து ஃபாரெக்ஸுக்குன்னு மேபி பண்ணியிருக்கலாம், இல்லைனா யூரோ யூஸில் செப்பரேட்டாக அந்த கரன்சிக்கு மட்டும் பண்ணியிருக்கலாம். இப்போ அதை கொண்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நிறைய இடத்துல வந்து ஃபெயிலியர் நடக்கும். அண்ட் அதே இதை நம்ம கிரிப்டோவில் கொண்டு போடுறோம் அப்படின்னா, அண்ட் சேம் அதே தான், நிறைய இடத்துல ராங் இன்டிமேஷன் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அப்போது நம்ம வந்து எந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே ரொம்பவே தெளிவாக நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? பட் இப்போ நிறைய இண்டிகேட்டர் வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் அப்படிலாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா எல்லா கரன்சியையும் அனலிசிஸ் பண்ணி ஒரு இண்டிகேட்டரை எப்படி கிரியேட் பண்ணுவாங்க ஒருத்தர், அண்ட் கண்டிப்பாக பண்ண முடியாது. இது வந்து ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து வால்யூம் இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்குது, அண்ட் அது வந்து ஜஸ்ட் வால்யூமை மட்டும் நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். அப்போ அதை வந்து நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து சார்ட்டை வச்சு தான் அதோட வால்யூமை வந்து டிசைன் பண்ணுது. அண்ட் அதனால் நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் எந்த இண்டிகேட்டர் எடுக்கீங்கிறத பொறுத்தும் அதை வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இப்போ நாங்கள் வந்து இன்சைட் பார் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து ஜஸ்ட் அந்த இன்சைட் பார் கேண்டிலை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி காட்டுற ஒரு இண்டிகேட்டர். ஓகேங்களா? இது நான் இந்த இண்டிகேட்டரை போட்டுட்டேன் அப்படின்னா, அது கிளியராக இந்த கேண்டில் வந்து இன்சைட் பார் தான் அப்படிங்கிறத எனக்கு வந்து காமிச்சு கொடுக்கு. அப்போ எனக்கு என்ன ஆகுது, என்னோடய ஒர்க்கை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். அப்போது இந்த மாதிரி இண்டிகேட்டரை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம், அது எந்த இடத்துல
யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த இண்டிகேட்டரை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, பட் அந்த இண்டிகேட்டரை மட்டும் நம்பி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு, ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபாரெக்ஸில் எந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பனும் தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அண்ட் அதில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வெப்சைட் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களே டேரெக்டாக கோர்சஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த ஸ்க்ரீன்லேயே ஷோ ஆகும், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.